தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னே பல்லு விளக்குறமோ இல்லையோ டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்குங்க. ஆனால் அந்த டீ எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத தான் இந்த எபிசோடில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னே பல்லு விளக்குறமோ இல்லையோ டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்குங்க. ஆனால் அந்த டீ எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத தான் இந்த எபிசோடில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டி பக்கத்தில் குன்னூர் அப்படின்ற இடத்துல இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடி இதாங்க தேயில செடி. இதில் இருந்து தான் நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய டீ இருக்குல்ல, அந்த டீ தூள் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா கேட்டோன்னே எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க. 100 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு செடியும் 100 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேயிலை வந்து அசால்ட்டாக 100 வருஷத்துக்கு மேலே பழமையானது. அதோட ரூட்டை வச்சு இதோட அளவு வந்து அந்த எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஹைட்டு வந்துருமா. ஆனால் இவங்க வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வெட்டிடுவாங்களாம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மொத்தமாகவே வெட்டி புதுசாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுற மாதிரி சரி பண்ணி திரும்பவும் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேயிலையை மொத்தமாக பறித்து கொண்டு போகிறாங்க. இதில் இருக்க இந்த இலைகளை வச்சு ரகம் பிரிக்கிறாங்க. அந்த ரகத்தை வச்சு தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ, ப்ரீமியம் டீ, டஸ்ட் டீ, லீஃப் டீ அப்படின்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இலையை பறிக்கிறவங்க 30 கிலோ வரைக்கும் இலை பறிக்கிறதா சொல்லப்படுறது. அந்த 30 கிலோ பறிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நாள் கூலியாக 260 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்களாம். 30 கிலோ இலையில 4 கிலோ இலையை வச்சு 1 கிலோ டீ தூள் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லப்படுற ரொம்ப சின்னதாக இருக்குங்க ஒரு இலை. அதை தயாரிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். அது மட்டும் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இலையை பறிக்கிறது ஒரு நாளைக்கு 1/2 கிலோ தான் பறிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த இலையை இங்கேருந்து பறிச்சுட்டு போய் அந்த ஃபேக்ட்ரியில் என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணி அதை டீ தூளை மாற்றுறாங்க அப்படின்றத ரொம்ப கிளியராக இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃபேக்ட்ரிக்கு போகலாம். நம்ம வந்து இப்போ டீ ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோங்க. இந்த ஸ்டெப்புக்கு பக்கத்தில் இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து லிஃப்ட்டு. நம்ம மக்கள் கொண்டு வர அந்த டீ பேக் வந்து இதில் வச்சு மேலே கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் இந்த வெதரிங் ப்ராசஸ். கீழேருந்து கொண்டு வர தேயிலை பேக்கை இதில் வெயிட் போடுறாங்க. வெயிட் போட்டு இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஹூக்கு, இது வந்து ஒரு லிஃப்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் மாட்டி விட்டுறாங்க. அப்படியே வாங்க பின்னாடி. அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு 4 இது மாதிரி ஒரு 4 கன்வேயர் வச்சுருக்காங்க. இது பேர் வந்து ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம பறிச்சுட்டு வர இலைங்களை வந்து வெதரிங் அந்த ப்ராசஸ்க்கு வந்து உட்படுத்துகிறாங்க. வெதரிங் ப்ராசஸ் தான் அந்த டீ தூள் தயாரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இதை தயாரிக்கிறவங்க சொல்கிறாங்க நமக்கு. அண்ட் இந்த ப்ராசஸில் வந்து இங்கே மேலே மாட்டின இந்த லிஃப்ட் மூலியமாக அந்த பேக் வந்து எங்கெங்கே வேணுமோ எல்லா இடத்துலையும் நல்ல இலைங்களாக இருந்தால் இந்த ட்ரஃபில் போடுறாங்க. கொஞ்சம் நார்மலான இலைங்களாக இருந்தால் அந்த ட்ரஃபில் போடுறாங்க. இந்த ட்ரஃபில் கீழே வந்து அந்த சைடு இருந்து காற்று அனுப்புகிறாங்க. அந்த காற்று மூலிமா இந்த இலைங்களெல்லாம் வந்து வாட வைக்கிறாங்க வெதரிங் பண்ணி. இதில் வந்து மழைக்காலத்தில் இலைகள் வந்து ஈரமாக வந்ததுன்னா அதை வந்து ஹீட்டாக ஒரு ஏரை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதுக்காக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டான ஏர் வர்றதுக்கான ப்ராசஸும் அங்கே வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம அந்த ட்ரஃப் சொன்னேன்ல, அதுக்கு அப்படியே பேக் சைடு இங்கே வந்து ஒரு பெரிய ஃபேன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய மோட்டரோடு வச்சுட்டு இந்த மோட்டர் வந்து நான் சொன்ன மாதிரி இலைகள் ஈரம் இல்லைன்னா நார்மலாக இந்த ஃபேன் ஓடும். சப்போஸ் இலைகள் ஈரமாக இருந்ததுன்னா இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் வச்சுருவாங்க பார்த்தீங்களா. இது வந்து ஓப்பன் பண்ணோன்னா கப்பா பயங்கர ஹீட்டாக காற்று வருது. ஸோ இலைங்க வந்து ஈரமாக இருந்ததுன்னா இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபேன் போட்டு விடுறாங்க. இந்த ஹீட்டான காற்று எல்லாமே இது உள்ளே போய் அந்த இலைங்களை வந்து வாட வைக்குது. அப்படியே இந்த ப்ராசஸ் முடிஞ்சு இந்த நாளிலையும் இந்த இலைங்க நல்லா வாடினதுக்கப்புறம் வெதரிங் பண்ணதுக்கப்புறம் அந்த இலைங்க எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடுறாங்க. இதே மாதிரியே இன்னொரு செட்டப்பு இதுக்கு மே ஃப்ளோர்லேயும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த இலைங்களை வந்து வெதரிங் பண்ணுற ப்ராசஸ் தான். வெதர் ஆன பிறகு இந்த இலைங்களை வந்து மொத்தமாக அள்ளி அங்கே ஒரு பெல்ட் கன்வேயர் பெல்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பெல்ட்டிலேருந்து தான் இந்த டீ தூள் தயாரிக்கிற மிஷினுக்கு வந்து டைரெக்டாக போகுது. அந்த பெல்ட் வந்து எதுக்காகனா மொத்தமாக அள்ளி போட்டாங்கன்னா அது வந்து மொத்தமாக போய் லோடு வந்து ஒரு அளவு இல்லாமல் மொத்தமாக போட்டோம்னா கீழே வந்து ஹோல்ட் ஆகிடும், ஒரு மாதிரி மாட்டிக்கிறோம் அப்படின்றதுக்காக அதை சீராக ஒரே அளவாக கொட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா இந்த இலைங்க எல்லாம் கீழே அந்த டீ தயாரிக்கக்கூடிய மிஷினுக்கு போகுது.
அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கீழே போய் பார்க்கலாம். மேல இருந்து போடப்படுற இலங்கை எல்லாமே இந்த மிஷின்குள்ள வருது. இந்த மிஷின்குள்ள இருந்து அறப்பட்டு வெளியில வருது. ஆனா அறப்பட்டுனா ரொம்ப நைஸா அறப்படல, ஒரு அளவுக்கு தான் அறப்பட்டிருக்கு. நார்லாம் அதுல இருக்கு. அதை வந்து மொத்தம் அப்படியே கன்வேயரில் அனுப்பிட்டே இருக்காங்க. இங்கே நாலு ட்ரம் இருக்கு. நாலு ட்ரம்லையும் அதை ஸ்டெப் ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நைஸ் ஆகுறாங்க. கடைசியாக நாலு ட்ரம்மை தாண்டி லாஸ்ட் இடத்துக்கு வரும்போது ரொம்ப நைஸாக அறப்பட்டு வெளியில் வருது. அந்த நைஸாக அறப்பட்டு வந்த துகள் வந்து இந்த கன்வேயர் மூலமா, இங்கே தெரியுது இல்லையா இவ்வளோ பெரிய ரோலர், இது உள்ளே போகுதுங்க. இந்த கன்வேயருக்குள்ளே போனோன்னே இந்த ஈரமாக மொத்தமாக இருக்க துகள்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு இந்த பெல்ட்டுக்கு வந்துடுது. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட துகள்கள் இந்த பெல்ட் மூலமா நேராக அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்காக ஒரு பெரிய பெல்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இந்த இலையிலேருந்து அரைச்ச துகள்கள் எல்லாத்தையும் இதில் வச்சிடுறாங்க. இந்த பெல்ட்டில் ஒவ்வொரு பெல்ட்டாக இது போயிட்டு வரதுக்கு 1.5 hour ஆகுது. இந்த 1.5 hour இது பெர்மெண்டேஷன் ஆன பிறகு அதோட கலர் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர்லேருந்து நம்ம நார்மலாக டீ தூள் வாங்குகிறோம் இல்லையா ப்ரௌன், அந்த ப்ரௌன் கலர் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இதுக்கு கிடைக்குது. அப்படியே இந்த ஸ்டேஜை தாண்டி இங்கேருந்து இந்த கன்வேயர்லேருந்து நேராக வந்து ஒரு பெரிய வறுத்து எடுக்கிற மிஷின்னு சொல்லலாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு தான் இதை அனுப்புகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து கிட்டத்தட்ட 240 degrees Celsius ஹீட் கொடுத்து அதில் இருக்க மொத்த ஈரப்பதத்தையும் எடுத்துகிட்டு அதை வந்து வறுத்து எடுக்கிறாங்க. இந்த மிஷின்லேருந்து வறுத்து எடுக்கப்பட்ட துகள்கள் இந்த 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 ரெண்டு பெல்ட் இருக்கு இல்லையா, இது மூலமாக மேலே ஏற்றி அங்கேருந்து அங்கே ஒரு பெரிய மாஸ்டர் பின் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது செட்டப் வச்சுருக்காங்க, அதில் வந்து சேமிக்கிறாங்க. ஒருவேளை இங்கே வந்து ப்ராசஸ் பண்ணல அப்படின்னா இதில் வந்து சேமித்து வச்சுக்கிறாங்க. அதன் பிறகு தேவைப்படுறப்ப எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கேருந்து குறிப்பிட்ட அளவில் அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இதன் மூலமா இங்கேருந்து பின்னாடி கிரேடு பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய மிஷின் இருக்குது, அந்த இடத்துக்கு இதை அனுப்புகிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக டீ தூள் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து கிரேடு பிரிக்கிறதும் அதில் இருக்கக்கூடிய நார் போன்ற பொருட்களை பிரித்தெடுக்கிறது தான் இந்த மிஷினோட வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தெரிகிறது எல்லாமே இதெல்லாமே டஸ்ட்டு, அதாவது வேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த டீ தூள்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வேஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நார் மாதிரி இருக்கக்கூடிய வேஸ்ட் வந்து இங்கே வருது. சைஸ் வைஸ் வந்து அன்சைஸாக இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் இங்கே வந்துடுது. ஸோ இதிலேருந்து நல்ல குவாலிட்டி மட்டும் இந்த பெல்ட்டில் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஒரு 5 ரோலர் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட்டில் அனுப்புகிறாங்க. இந்த பெல்ட்டிலேருந்து கிராஸ் ஆகி வர்ற டீ தூள் தான் நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய டீ தூள். இந்த டீ தூள் வந்து இந்த சைடு விழுது பார்த்தீங்களா, இது வந்து லீஃப் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த லீஃப் வந்து உருளை உருளையாக இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்து டீ தூள் விழுது, இதுவும் டீ தூள் தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த பக்கம் வர்றது. இது வந்து டஸ்ட்டு டீ அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த டஸ்ட்டு டீ அந்த லீஃப் டீ அது ரெண்டையுமே இங்கேருந்து இந்த பெல்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாமே லீஃப் டீயை வந்து கிரேடு பிரிக்கிற இடம், இது வந்து டஸ்ட் டீயை கிரேடு பிரிக்கிற இடம். இந்த ரெண்டையுமே கிரேடு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த கிரேடு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நமக்கு லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த பாக்ஸஸ் எல்லாமே கிரேடு பிரிக்கப்பட்டு தனித்தனி கிரேடில் சேமித்து வைக்கப்படுற டீ தூள். இந்த டீ தூளை வந்து இந்த கிரேடு பிரித்ததுக்கு பிறகு இங்கேருந்து பேக் பண்ணுற செஷனுக்கு கொண்டு போகிறாங்க. இதான் வந்து பேக் பண்ணக்கூடிய பிளேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பேக்கிங்னு சொல்லலாம். இது வந்து பெரிய, இது எத்தனை கிலோனா, 100 கிலோவா? ஆ 35 kgs. இது வந்து லாட்டாக, அதாவது ஹோல்சேலுக்கு பேக் பண்ணுற இடம். இங்கே வந்து 35 கிலோ பேக் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 35 கிலோ பேக் பண்ணுற இடம். இது இல்லாமல் இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் இருக்குது, அங்கே வந்து 0.5 kgs வரைக்கும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சுதாங்க. நீங்கள் சாப்பிட்ற அந்த டீ வந்து உங்கள் கைக்கு வருது டீ தூளாக. இந்த ஒரு கிளாஸ் டீயில் இருக்க டீ தூள் எப்படி தயாராகுது அப்படின்றது தான் இவ்வளோ நேரம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். 1 second. நல்லா இருக்குங்க டீ. இங்கே தயாரித்த டீ தூளில் போட்ட டீ தான் இது, ரொம்ப சூப்பர். இப்படி தயாரிக்கப்பட்ட டீ தூள் தான் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா பேக்கெட்ஸ். இந்த மாதிரி 1/2 kilo, 1 kilo, 1 kilo அவங்க உங்களுக்கு விருப்பமான பேக்கெட்ஸாக கிடைக்குது. நீங்கள் வந்து வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் டீ குடிக்கும்போது 1 second யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு. யாரும் எதையும் ஈஸியாக மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.